தமிழ் ஸ்டார் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பி கே பிரகாஷ் அன்பு வணக்கங்கள். நாங்கள் இப்போ என்ன நினைக்கணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மாதகல்ல இருந்து கீரிமேல போகிற பாதைக்கு போதையால் வந்து கொண்டிருந்தாங்க. இப்போ வந்தோன்னைக்கு அதில் ஒரு கருவாட்டு கடை பின்னி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கருவாடை கொஞ்சம் வாங்க போகிறோம். ஸோ இந்த கருவாட்டு கடையை பற்றி என்ன மாதிரி என்னென்ன கருவாடு இருக்குன்றது பார்க்கலாமா? பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் அந்த கருவாடு கடை. ஸோ இப்போ நாங்கள் கருவாடு வாங்க போகிறோம். எனக்கு கொஞ்சம் கருவாடாக ரொம்ப விருப்பம். ஸோ அதில் கொஞ்சம் கருவாடை வீட்டுக்கு வாங்கிட்டு போக போகிறேன். என்னென்ன வேலை என்ன கருவாடு? இந்த கருவாட்டு கடை பாருங்க. வணக்கம் அண்ணா. என்னென்ன கருவாடு இருக்கு? இது சூடையா? பார்த்தீங்கன்னா சூட கருவாடு. இது சின்ன கட்டா கருவாடு. இது கிளறு. இது கிளறு. இது இது அதை பார்த்தீங்கன்னா பெரிய கிளறு. இது சின்ன கிளறு. இது என்ன கருவாடுனா? சாலமங்க. சாலமங்க. எவ்வளோ ஆலமா தொழில் செய்கிறீங்க? ஆறு ஏழு வருஷமா செய்கிறீங்க. எப்படி போதியில் வருமானம் வருதா? பரவாயில்ல. கடற்கரை பார்த்தீங்கன்னா பின்னுக்கு ஃபுல்லா கடற்கரை தான். ஸோ இந்தியாவில் வாழ்ற மக்கள் எல்லாம் ஃபுல்லா கடல் மீனவ சமுதாயம் தான். மீனவ சமுதாயம் தான் ஃபுல்லா இதில் கரை ஃபுல்லா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபுல்லா கருவாடு தான். பார்த்தீங்கன்னா பக்கத்துலயும் ஒரு கருவாட்டு கடை இருக்கு. இங்கே கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மீனவ சமுதாய மக்கள்லாம் இந்த கரையோரத்தில் வாழ்ந்து கொண்டு வருகிறேன். ஏன்னு சொன்னால் இது கடற்கரை, பள்ளங்கள் தெரியுது பாருங்க. மீன் பிடிக்கிறார்கள்லாம் கூடுதலாக இங்கே இருக்கிறாங்க. கடலால் சத்தம் உங்களுக்கு நினைக்கிறேன். சூடிய விழான கொள்ள கிலோ கிலோ நானூறு கிலோ நானூறுரூவா. இது இது தொள்ளாயிரம் கிலோ கிலோ 900. எப்படி நல்ல கருவாடா? நல்ல கருவாடு. உப்பு எல்லாம் நீங்களே போடுறதுதான். நீங்களே போட்டு நீங்களே போட்டு காய விட்டு நீங்களே விற்கிறீங்க. அப்போ அப்போ உங்களுக்கு கொஞ்சம் வருமானம் வருமானிக்கிறேன். செலவு நீங்களே போட்டு நீங்களே செய்யறீங்க. அதால பிரச்சனை இல்லைன்னா கருவாடு போடுறத பாக்கலாம். இது என்ன பக்கெட்ல கனவா கருவா? கனவாய் கருவாடு இருக்கா? இது வந்து என்ன பேர் குசுமந்துரம் ஒரு அரை கிலோ கருவாடு வாங்குறோம் வீட்டு தேவைக்கு. ஓகே, இப்போ கருவாடை வாங்கிட்டோம். எவ்வளோ அண்ணா? 200. மிச்சம் 300 இந்த கருவாட்டில் தாங்க. இது நல்ல கருவாடா? இதில் தாங்க 300. வந்தீங்கன்னு சொன்னா சூரக்கு சூடக்கருவாடு வாங்கிட்டோம். இது என்ன கருவாடா? பாறையா? கட்டாப்பாறை. கட்டாப்பாறையா? இங்க பாருங்க, அந்த வியாபாரத்துல மிஞ்சின மீன் எடுத்து இப்ப கருவாடை போட போயினியா. ரெண்டு மீன் மிஞ்சிருக்கான். ஸோ அந்த ரெண்டு மீனையும் வெட்டி கருவாடை போட போயினேன். ஸோ அதுக்காக தான் அந்த மீன் பட்டினை பாருங்கள். எப்படி கருவாடு போடுறது வெட்டதுண்டு. ஸோ இவே சொல்லிங்கன்னா விடியல வந்தால், அதாவது காலையில் வந்தால் தாங்க கருவாடு எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாமா?
காலையில வந்து அத பார்க்கலனா மாலை நேரம் வந்தபடியா உங்களுக்கு அது பார்க்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கல சோ பாருங்க மீன் அப்படி வெட்டி அப்படி தான் வெட்டி லேட்டா வந்தமே கீறறான் அப்பதான் அந்த போற உப்பு அதுல சுவர்மன்றதுக்காக அப்படி போட்டு வெட்டி போட்டு இப்படி கீறறான் பாத்தீங்கன்னு சொன்னா நான் கரவாடு வாங்கிட்டேன் வீட்டுக்கு சோ இந்த வீடியோ பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அமுத்துறீங்க சோ இந்த வழியால வந்தா கண்டிப்பா இந்த கடைக்கு வந்து நீங்க கரவாடு வாங்கிட்டு தான் போகணும் பை